பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளே, விசுவாசித்தால் கடல் ஆனாலும் கடப்பீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்ன பிரதர், கடல்ல போய் கடப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? ஆமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையில கடல் போல இருக்கிறதான துயரங்கள், கடல் போல இருக்கிறதான பிரச்சனைகள், கடல் போல இருக்கிறதான கடன் பிரச்சனைகள், கடல் போல இருக்கிறதான வியாதிகள், இவை எல்லாவற்றையும் விசுவாசித்தால் நீங்கள் கடப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல சொல்கிறார். மோசேயும் ஆரோனும் சேர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பின்பாக பார்வோனுடைய படை வருகிறது. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி பார்த்தோம். சும்மா இருக்கிறதான உங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சேனை, ஒரு மிகப்பெரிய செங்கடல் நிற்கிறது, மிகப்பெரிய செங்கடல் நிற்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசத்தை தேவன் இன்னுமாய் பலப்படுத்துகிறார். பின்பாக பார்வோனுடைய ரதங்கள் வருகிறது. 600 பெரிய ரதங்கள், 600 ரதங்கள் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் கூட்டி கொண்டு இந்த பார்வோன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். இவர்கள் அங்கே பின்னாடி இவங்க இருக்கிறாங்க, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, மேலே மேகசமமும் அக்னிசமமும் இருக்கிறது அவர்களை பாதுகாக்கும்படியாக. இந்த மேகசமமும் அக்னிசமமும் பின்பாக இறங்கி இவர்களை கிட்டி சேராதபடிக்கு, இந்த பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டி சேராதபடிக்கு அவர்களை அதே இடத்துல நிறுத்தி வைக்கிறது. உங்களுடைய எதிராளிகளை உங்களை கிட்டி சேராதபடிக்கு ஆண்டவர் அதே இடத்துல நிறுத்தி வைப்பார். நின்ன இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க குதிரையில, டடக்கு 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 டடக்குன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்ய வல்லவர், நீங்கள் விசுவாசித்தார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 14:16 உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பது எகிப்தியர் அறிவார்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே சொல்றார் பாருங்க, அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கிற அவனுடைய சேனைகள், அவனுடைய இராணுவங்கள்னாலே நான் மகிமைப்படுவேன்னு சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியங்களை நாம கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. இங்கே கடலை கடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, கடலை கடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 18 நான் வாசிக்கிறேன், 19 வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்பாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகளில் நடுவிலே வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டு சேனைகளுக்கும் இடையில நடுவுல வந்துருச்சு. அப்ப இடையில வந்து ஒரு திரை போட்டதை போல அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, வனாந்திரம் தெரிந்து கொண்டே இருக்கிறது, நின்ற இடத்துல அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு எதிராக வருகிறதான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இது மாதிரி தான் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்டாப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணி ஆண்டவர் வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு நன்மையானவர்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்கே ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு, உங்களுக்கு எதிரடியாக வருகிறவங்க உங்களை கிட்டியே சேராதபடிக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தேவ தூதனை இறக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த செங்கடலை தேவன் மோசையை கொண்டு அவருடைய வல்லமையினாலே மோசையை கோலை நீட்டி அவன் என்ன பண்றாரு, பிளந்து விட சொல்கிறார். பிளக்கிறதெல்லாம் எதெல்லாம் பிளப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க, தேங்காவை பிளப்பாங்க, அது மாதிரி பிளப்பாங்க. ஆண்டவருடைய பார்வையில் இந்த சமுத்திரம் ஒரு சின்ன ஒரு தேங்காயே வச்சுக்கலாமே, ஒரு தேங்காயை போல ஆண்டவர் அதை பிளந்து விடுகிறார். அந்த ரெண்டு சைடும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு நாள் முழுக்க ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணி வச்சுருந்தா கூட அந்த தண்ணியை சுற்றி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரை சுற்றி ஒரு பிசுபிசுப்பான ஒரு தன்மை உண்டாயிருக்கும், சுற்றி அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணியிருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் எத்தனையோ வருடங்களாக தேவன் படைத்தப்ப உண்டானதான அந்த சமுத்திரம் தண்ணீர் நிற்கிறது. அந்த தண்ணியை வந்து பிளந்து விட்டால் ஜனங்களால் நடந்து போக முடியாதுன்னு அறிந்து கொண்டதான தேவன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்ததான தேவன் அதை வறண்டு போக பண்ணி அதை வெட்டாந்தரையாக மாற்றி கொடுக்கிறார்.
வெட்டாந்திரையாக மாற்றி கொடுக்குறார். நிச்சயமா தண்ணி இருக்கிற இடத்துல அந்த சகதி இருந்திருக்கும், அதுக்குள்ள இறங்கி அவங்கள நடங்கினா அவங்களால நடக்க முடிஞ்சிருக்காது, அவங்களால நடக்க முடிஞ்சிருக்காது. ஒரு சில நேரத்தில் உங்களால நடக்க முடியாத பாதைகளை கூட ஆண்டவர் செம்மைப்படுத்தி ஒரு என்எச் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பைப்பாஸ் ரோடு உங்களுக்கு போட்டு கொடுப்பாருங்க. இங்கே ஜனங்களுக்கு அப்படிதான் பண்ணியிருக்காரு, ஒரு பைப்பாஸ் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக நடந்து போங்கப்பா, வெட்டாந்தரையில் நடந்து போவதை போல நடந்து போயிருப்பாங்க. கடலில் யோசிச்சு பாருங்க எத்தனை விதமான மீன்கள், சென்னாக்குண்ணின்னு ஒரு கரு இது சொல்லுவாங்க, மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் அரிச்சே எடுத்துரும். அந்த மீன் இருந்திருக்கும், சுறாக்கள் இருந்திருக்கும், திமிங்கலங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ காரியங்கள் அந்த கடலுக்குள்ளாக இருந்திருக்கும். இந்த கடல் என்கிறதான பிரச்சனைக்குள்ளாக உங்களுக்கு எத்தனையோ திமிங்கலங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ அந்த சென்னாக்குண்ணி இருந்திருக்கும், எத்தனையோ சுறாக்கள் இருந்திருக்கும், உங்களை விழுங்கும்படியாக, எத்தனையோ உங்களை அரித்து எடுக்கும்படியாக எத்தனையோ காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும், எவ்வளவு பாடுகளை நீங்கள் சகித்தாலும், எவ்வளவு நிந்தனைகளை நீங்கள் சகித்தாலும், நீங்கள் விசுவாசித்தால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கடலை நீங்கள் கடந்து வருவீர்கள். திமிங்கலங்கள் உங்களை விழுங்கும்படி வந்தாலும் தேவன் அவனுடைய வாயை அடைத்து போடுவார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு ஒரு பிரச்சனை வருது பிரதர், அந்த பிரச்சனை அப்படியே முழுங்கிரும் போல இருக்கு பிரதர், அது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? முழுங்குறமானி பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அதனுடைய வாயை அடைத்து போடுவார். சிங்கத்தின் வாயை அடைத்ததான தேவன் தானியேலுக்கு ஏன் உங்களை அடைக்க மாட்டார், உங்களுக்கான பிரச்சனைகள் அப்படி அடைத்து போட மாட்டார்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசித்தால் கடலானாலும் கடப்பீர்கள். நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது அப்படின்னா ஆண்டவர் அங்கே உடனே சொல்கிறாரு பாருங்க, வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள், அதை வறண்டு போக பண்ணினார். ஒரே ராத்திரி தான், ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் கடலை பிளந்து அதை வெட்டாந்தரையாக மாற்றி, அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி, உங்களை கடந்து போக பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ராத்திரி போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவதற்கு. ரா முழுவதும் ஒரு கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இருந்து இப்படி புஷ் பண்ணி, கீழே அப்படி புஷ் பண்ணி அப்படி தண்ணியை மேலே ஏற்றி என்ன பண்ணிட்டார், ஒரு மதிலாக மாற்றி விட்டார், ஒரு காம்பவுண்ட் செவராக மாற்றிட்டார். பாதுகாப்புக்கு மதில் நிற்கிறது, ஜலம் மதில் நிற்கிறது, ஃப்ரீஸாக இருக்கு. உங்களுக்கு எதிராக பிரச்சனை அப்படியே வாயை பிளந்துட்டு வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவார். பார்த்துக்கோங்க, நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு எதிரிடையாக எவனும் எவளும் யாரும் வர முடியாது. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் கடல் அளவு பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன் கடலே உங்களுடைய பிரச்சனையாக, கடலே உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும், தேவன் அதை உங்களுக்காக பிளந்து விட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகளோட வாழ்க்கையில் வந்தாலும், கடல் மூல பிரச்சனை என்ன பிரதர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக நிற்கும் பொழுது ஆண்டவர் அதை உங்களுக்கு கடக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் கடலையே கடந்து போவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அந்த கடலுக்குள்ளே இருக்கிற எந்த காரியமும் உங்களை எந்த விதத்திலும் அது வந்து உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அந்த கடலையில் கடலில் இருக்கிற தண்ணீர், தண்ணீருக்குள்ளே இருக்கிற மச்சங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்தி வச்சுட்டார் பாருங்கள். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது பாருங்கள், 25வது வசனம் 24வது வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியரை இஸ்ரவேலர் விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். யாரு சாட்சி கொடுக்கிறார்? எகிப்தியர் சாட்சி கொடுக்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். மீண்டும் மோசே கரங்களை நீட்டுகிறான். இவங்க கடந்ததற்கு பின்பாக அவங்க உள்ளுக்குள்ள இறங்கி திரும்ப வராங்க, திரும்ப என்ன பண்றாங்க, வராங்க. சமுத்திரம் பலமாய் திரும்பி அவர்களோட சேனை சகல ரதம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியனோட டோட்டல் ஆர்மியும் ஒரு கடலுக்குள்ள போய் மூழ்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு இங்க எகிப்தியருடைய டோட்டல் ஆர்மியும் முழு இராணுவமும் அங்க என்ன பண்ணதுன்னா கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகிறது. அப்ப என்ன பண்றான் இஸ்ரவேல் ஜனங்களாம், எப்பா இஸ்ரவேல் தேவன் நமக்காக எவ்வளவு காரியங்களை செய்கிறார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்குறாங்க. எதிரடியா இருக்கிறதான எகிப்தியர் பாக்குறாங்க, எப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் எவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்கிறார். உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்குகிறதான தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள்.
அதே தான் நானும் இப்போ உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறதை பார்த்து, நீங்கள் கடலை கடக்கிறதை பார்த்து, உங்களுக்கு எதிரிடையாக பேசின நாவுகள், உங்களை தூசித்த நாவுகள், உங்களை அவமானப்படுத்தினதான நாவுகள் எல்லாம் உங்களை மாத்திரமல்ல உங்களை உங்களுக்கு காரியங்களை செய்த தேவனையும் போற்றத்தான் போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும். ஆதலால் விசுவாசிகளை விசுவாசித்தால் கடலை கடப்பீர்கள். தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே பயணிப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதலால் விசுவாசத்தோடு கூட நாம் காத்திருப்போம். விசுவாசித்து கடலை கடங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அதை கடக்க செய்ய, அதை வெட்டாந்தரையாக மாற்ற, அதை வறண்டு போக பண்ண, அதை பிளந்து விட தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிப்போம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர், மீண்டும் நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.